சாப்டர் 5 பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இது வரைக்கும் பைத்தானோட இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பற்றி லேர்ன் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் பைத்தான் டோக்கன்ஸ், அதில் ஐடென்டிஃபயர்ஸ், கீவேர்ட்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, டோக்கன்ஸ்னால் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ இந்த ஸ்க்ரீனில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, பைத்தான் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணோம், அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, இல்லை அதுக்கு என்ன ரிசல்ட் வருங்கிறதெல்லாம் அப்புறம், இது புரியுதோ புரியலையோ அது ரெண்டாவது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏ அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஏ அப்படிங்கிறது ஐடென்டிஃபயர். அதுக்கப்புறம் இந்த இஃப், எல்ஸ், இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி இதில் சில மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் இருக்கும், அந்த பர்சன்டேஜ் மாதிரி ஒரு சிம்பிள், டபுள் ஈக்குவல்ட்டு, அந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பேர். அண்ட் மற்ற சிம்பிள்ஸ், கோலன், கமா, இந்த டபுள் கோட்டேஷன், இது மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் டீலிமிட்டர்ஸ் அப்படின்னு பேர். அண்ட் அதோட வந்து இந்த டபுள் கோட்டேஷனுக்கு உள்ள ஒரு இது எழுதியிருக்கோம், லைன் எழுதியிருக்கோம் இல்லையா, ஸ்ட்ரிங் எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி ஸ்ட்ரிங்குக்கெல்லாம் என்ன சொல்கிறோன்னா லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன லிட்ரல்னா ஸ்ட்ரிங் லிட்ரல், டபுள் கோட்டேஷனில் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதெல்லாம் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, த ப்ரோக்ராம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை யூஸிங் தீஸ் எலமெண்ட்ஸ், ஐடென்டிஃபயர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், டீலிமிட்டர்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ். ஸோ ஆல் தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் த லெக்சிக்கல் காம்போனென்ட்ஸ், வி கால் இட் ஆஸ் லெக்சிக்கல் காம்போனென்ட்ஸ். தீஸ் லெக்சிக்கல் காம்போனென்ட்ஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் ஆஸ் டோக்கன்ஸ். ஸோ வாட் இஸ் டோக்கன், டோக்கன்ஸ் ஆர் எலமெண்ட்ரி லெக்சிக்கல் காம்போனென்ட்ஸ், the collection of elementary lexical components are called tokens. Python la we have different types of tokens, identifiers, keywords, operators, delimiters and literals. நம்ம இதில் இருக்கிற ஒவ்வொரு காம்போனண்ட்டையும், ஒவ்வொரு டோக்கனையும் தனித்தனியாக லேர்ன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபயர்ஸ். ஐடென்டிஃபயர்ஸ்னால் என்ன? ஐடென்டிஃபயர்ஸ் ஆர் யூசர் டிஃபைன்டு நேம்ஸ் டு ஐடென்டிஃபை அ வேரியபிள், ஃபங்க்ஷன், கிளாஸஸ் அண்ட் லைக் இந்த மாதிரி யூசர் டிஃபைன் பண்ணுற எலமெண்ட்ஸ். யூசருங்கிறது ப்ரோக்ராமர். வி ஹாவ் சர்டன் ரூல்ஸ் ஃபார் நேமிங் அண்ட் ஐடென்டிஃபயர். ஐடென்டிஃபயருக்கு நேம் கொடுக்கறதுக்கு நமக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா, த நேம் ஷுட் பிகின்ஸ் வித் அன் ஆல்ஃபபெட் ஆர் அண்டர் ஸ்கோர். த வெரி சிமிலர் ரூல் நம்ம சிபிபியில் படிச்சிருக்கோம் இல்லையா, அதே தான். ஸோ ஒரு வேரியபிளோ இல்லை ஃபங்க்ஷன் நேமோ அதோட ஸ்டார்டிங் வந்து ஆல்ஃபபெட்டாக இருக்கணும், இல்லைன்னா அண்டர் ஸ்கோராக இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, அந்த வேரியபிளோட நேமில் நம்பர்ஸ் இருக்கலாம், 0 to 9, 0, 1, 2, 3 அந்த மாதிரி ஏதாவது நம்பர் இருக்கலாம், அதுவும் ஃபஸ்ட்டு கேரக்டராக இருக்கக்கூடாது. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, கேஸ் சென்சிட்டிவ். இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுற ஐடென்டிஃபயர் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். அதாவது பைத்தானில் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு வேரியபிள் நீங்கள் ஒரு கேஸில், லோயர் கேஸில் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதே திருப்பி அதே வேரியபிளில் அப்பர் கேஸில் இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா, பைத்தான் இது ரெண்டும் வேறு வேறு வேரியபிள்னு எடுத்துக்கும். அதனால் ஒரு கேஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, அந்த பர்டிகுலர் வேரியபிள் வர எல்லா இடத்துலையும் அதே கேஸில், அதாவது அதே மாதிரி ஸ்மால் லெட்டர்லையோ இல்லை கேபிட்டல் லெட்டர்லையோ இல்லை கேமல் கேஸ்லையோ இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். ஸோ திஸ் இஸ் வெரி எசென்ஷியல் ரூல் ஃபார் நேமிங் ஐடென்டிஃபயர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் என்னென்னா, த கீவேர்ட்ஸ். பைத்தான் ஹாவ் சர்டன் கீவேர்ட்ஸ், அதுக்குன்னு சில கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஐடென்டிஃபயர் நேமாக வைக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, பைத்தானில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். பைத்தான் இஸ் வெரி சிம்பிள் லாங்குவேஜ். அதனால் இதில் ஆக்சுவலாக ஒரு 33 கீவேர்ட்ஸ் தான் இருக்குது, நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ். ஸோ அந்த 33 கீவேர்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ஐடென்டிஃபயர் நேம் கொடுக்கும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த நேமை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு ரூல் என்னென்னா, ஒரு ஐடென்டிஃபயரோட நேம் ஸ்டார்ட் பண்ணுறது ஆல்ஃபபெட் இல்லைன்னா அண்டர் ஸ்கோரில் இருக்கும், அண்ட் அதில் நம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ அலௌடு கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபபெட்ஸ், அண்டர் ஸ்கோர் அண்டு நம்பர்ஸ். இது தவிர வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டரும், ஐஃபனோ, கமாவோ, க்வெஸ்டின் மார்க்கோ, எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் இதில் அலௌடு இல்லை, நாட் அலௌடு. சரி, இப்போ நம்ம சில வேலிட் அண்ட் இன்வேலிட் ஐடென்டிஃபயர்ஸை பார்க்கலாம் எப்படி இருக்கும். இப்போ வேலிட் ஐடென்டிஃபயர்ஸ் சிலதை நான் எழுதுறேன் பாருங்கள். இப்போ ஆட், ஏ கேபிட்டல் லெட்டரில் இருக்குது, டிடின்னு இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்ஸ் இதை ஆடுன்னு இப்படி டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மொத்த ப்ரோக்ராம்லேயும் இதே மாதிரி தான் இருக்கணும், ஞாபகம் வச்சிங்க. பிகாஸ் இட் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ், இட் இஸ் அ வேலிட் ஐடென்டிஃபயர் தான். பிகாஸ் ஸ்டார்டிங் வித் ஆல்ஃபபெட் இல்லையா, வேறு எதுவுமே இல்லை, அதனால் இட் இஸ் இது கீவேர்டும் கிடையாது. அண்ட் செகண்ட் ஒன் நம்ம இது பார்த்தீங்கன்னா லோயர் கேஸில் இருக்குது. ஸோ அண்ட் இது கீவேர்டும் கிடையாது.
ஸோ இது வேலிடு. நம் ஒன்னுங்கிறது எண்டில் தான் வந்திருக்கு, ஸோ நோ ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு நேம் நடுவில் இருக்கிறது அண்டர் ஸ்கோர், ஸோ இதுவும் வேலிடு. ஸோ இதெல்லாம் வேலிடு ஐடென்டிஃபயர்ஸ். இப்போ இன்வேலிட் ஐடென்டிஃபயர்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இதில் இந்த ஃபஸ்ட்டு வேரியபிள் பாருங்கள், டாலர் ஆடுன்னு இருக்குது. ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு லெட்டர் ஷுட் பி அன் ஆல்ஃபபெட் ஆர் அண்டர் ஸ்கோர். வேறஸ் இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு லெட்டர் டாலராக இருக்குது. ஸோ டாலரில் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அப்சல்யூட்லி இன்வேலிட் ஐடென்டிஃபயர் நேம். இந்த செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒன் நம் அப்படின்னு இருக்குது. ஒன்னுங்கிறது நம்பர் இல்லையா, நம்பர் ஃபஸ்ட் லெட்டராக இருக்கக்கூடாது. எய்தர் இட் மே பி ஆல்ஃபபெட் ஆர் அண்டர் ஸ்கோர், இதுதான் ரூல் இல்லையா. ஸோ இட் இஸ் ஆல்சோ இன்வேலிடு ஐடென்டிஃபயர். இப்போ புரியுதா ஐடென்டிஃபயர் இன்வேலிட் எதுன்னு. அண்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், நம் ஐஃபன் ஒன்னு இருக்குது. ஐஃபன்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அண்டர் ஸ்கோர் மட்டும்தான் அலவுடு, ஐஃபன் நாட் அலவுடு. அண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நேம் பக்கத்தில் இன்னொரு சிம்பல் இருக்குது, ஐஃபன் தான் இருக்குது அதுவும். ஸோ இதுவும் நாட் அலவுடு. இப்போ புரியுது அவங்களுக்கு என்னன்ட்டு. இப்போ இந்த லாஸ்ட் ஒன் பாருங்கள், கிளாஸ்ன்னு இருக்குது. இது ஜஸ்ட் பார்க்கும்போது இது ஒரு வேலிட் ஐடென்டிஃபயர் மாதிரி தான் தெரியும், பட் இது ஆக்சுவலாக கிளாஸுங்கிறது இட்ஸ் அ கீவேர்ட். ஸோ இட் இஸ் நாட் அலவுடு. இப்போ என்ன பிரச்சனைனா, எதெல்லாம் கீவேர்டு நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுன்னு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கீவேர்டை பற்றி லேர்ன் பண்ண போகிறோம் இல்லையா, அப்போ உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் கீவேர்டு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ், கீவேர்ட்ஸ் ஆர் த ஸ்பெஷல் வேர்ட்ஸ், தே ஆர் ரிசர்வ் வேர்ட்ஸ் ஃபார் பைத்தான் இன்டர்பிரிட்டர். எவ்ரி கீவேர்ட் ஹாஸ் அ ஸ்பெஷல் மீனிங் டு த லாங்குவேஜ் இன்டர்பிரிட்டர். பைத்தானுக்கு மட்டும்தான் அதில் என்ன மீனிங் இருக்குங்கிறது புரியும். வேறஸ் நிறைய கீவேர்ட்ஸை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புரியாது, பட் எல்லா கீவேர்டுக்கும் ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும், அது அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் ஆகும். இங்கே ஒரு லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், இதில் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேணாம், ஜஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா போகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, கிளாஸ்ன்னு ஒரு கீவேர்டு இருக்கு இல்லையா, இந்த கிளாஸுங்கிற கீவேர்டு தான் நம்ம ப்ரீவியஸாக ஐடென்டிஃபையராக நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணோம், பட் அது இன்வாலிடுன்னு ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதுக்காக நீங்கள் இந்த கீவேர்டு கலெக்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு கீவேர்டையும் ஜஸ்ட் பார்த்துக்க. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமானது என்னென்னா, இதில் சில கீவே எல்லாமே லோயர் கேஸில் தான் இருக்குது, எக்ஸப்ட் ட்ரூ அண்ட் ஃபால்ஸுங்கிற கீவேர்டு. இப்போ ட்ரூங்கிற கீவேர்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லெட்டர் டி வந்து கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வேறாஸ் அதே மாதிரி ஃபால்ஸுங்கிற கீவேர்டும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லெட்டர் எஃப் கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு கீவேர்டை யூஸ் பண்ணும்போது மட்டும் ஆஸ் இட் இஸ் இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி யூஸ் பண்ணணும், மற்ற எல்லா கீவேர்டையும் லோயர் கேஸாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ கீவேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கேஸையும் மாற்றக்கூடாது, அதோட ஸ்பெல்லிங்கையும் மாற்றக்கூடாது, வெரி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ், ஆப்ரேட்டர்ஸுங்கிறத லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கால்குலேஷன் ஒன்று எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு 5 ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரியலையா, ட்ரை பண்ணுங்கள், நல்லா ட்ரை பண்ணுங்கள், என்ன ஆன்சர்னு பாருங்கள். தெரியல, இப்போ சொல்லுங்கள் என்ன ஆன்சர். ஓகே, 10 எப்படி வந்தது இப்போ இந்த ஆன்சர், ஏன் இதுக்கு முன்னாடி இந்த ஆன்சர் வரல? இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன். இந்த மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷனை இந்த ப்ளஸ்ஸுங்கிற இந்த சிம்பல் தான் பண்ணுது இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ரேஷன் என்னென்னே புரியல. ஸோ ஒரு ஆப்ரேஷனை பண்ணுற இந்த சிம்பலை நம்ம ஆப்ரேட்டார்னு சொல்லணும். இந்த ஆப்ரேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கிற வேல்யூஸை ஆப்பரன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் ஆர் சிம்பல்ஸ் விச் ஆர் யூஸ் டு கால்குலேட் மேத்தமேட்டிக்கல் அண்ட் நான் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன். பைத்தானில் ஆப்ரேட்டர்ஸை ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆர் கம்பேரேட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், அண்ட் ஃபைனலாக கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர்ஸ். இந்த ஒவ்வொரு ஆப்ரேட்டரை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக இப்போ படிக்க போகிறோம். த ஃபஸ்ட்டு ஒன், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். இதை பண்ணுறதுக்கான சிம்பிள்ஸ் தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அது என்ன சார் பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், இந்த நாலும் தான் பேசிக் அரித்மெட்டிக்ஸ்னு சொல்லுவோம். இந்த பேசிக் அரித்மெட்டிக்ஸை பண்ணுறதுக்கான சிம்பிள்ஸ் தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். பைத்தானில் இந்த பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் தவிர இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கான சிம்பிள்ஸும் இருக்குது. இப்போ பாருங்கள், ப்ளஸ், இது அடிஷன் ஆப்ரேட்டர், நமக்கே தெரியும் 5 + 2 என்னென்னா 7. சரி ஓகே, இந்த ப்ளஸ்ஸுங்கிறது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அது தெரியுது. அது என்ன சார் அந்த 3 கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர், அந்த கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கு இல்லையா, இது பைத்தானோட ப்ராம்ப்ட். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், இது இன்ட்ராக்டிவ் மோடில் இருக்கிற ப்ராம்ப்ட். நீங்கள் டைரெக்டாக இதில் இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இந்த ஃபார்முலாலாம் டைப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், ஓகே இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த எக்ஸ்போனென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதுவும் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் தான். எக்ஸ்போனென்ட்டுக்கு இங்கே டபுள் ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணணும், மல்டிப்ளிகேஷனுக்கு சிங்கிள் ஆஸ்ட்ரிக், எக்ஸ்போனென்ட்டுக்கு டபுள் ஆஸ்ட்ரிக். இப்போ 5 ஆஸ்ட்ரிக் 2 அப்படின்னு போட்டால் அது என்ன அர்த்தம்னா, 5 to the power of
டூ அப்படின்னு அர்த்தம். ஃபைவ் டு த பவர் ஆஃப் டூ. ஸோ இது என்ன பண்ணணும்னா, ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் தெரியும் எக்ஸ்போனன்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது. ஸோ ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் 25. நெக்ஸ்ட் டிவிஷன். டிவிஷனுங்கிறது நமக்கு தெரியும், 5/2 போட்டிங்கன்னா 2.5 அப்படின்னு வந்துடும். இப்போ எனக்கு இதில் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆன்சர் தான் வரும் இந்த டிவிஷனில். 2.5ங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஆன்சர். நீங்கள் 5/2 போட்டிங்கன்னா 2.5, இதில் வந்து கோஷியண்ட்டும் இருக்கும் ரிமைண்டரும் இருக்கும். எனக்கு வெறும் ரிமைண்டர் மட்டும் வேணும் அப்படின்னா, நீங்கள் மாடுலஸ்ன்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, நம்ம சிபிபியில் ஏற்கனவே படிச்சிருப்போம். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா 5 mod of 2 போடுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இது 5-ஐ 2 டிவைட் பண்ணும். ஒரு நம்பரை இப்போ 2 டிவைட் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆன்சர் வரும் இல்லையா, ஒன்று கோஷியன்ட் இன்னொன்று ரிமைண்டர். ஸோ இப்போ 5-ஐ 2 டிவைட் பண்ணிங்கன்னா அதோடைய கோஷியன்ட் ஆக்சுவலாக 2 இல்லையா, ஏன்னா 2 2s are 4. ஸோ 2 வந்துடும். அண்ட் ரிமைண்டர் 1 இருக்கு இல்லையா, அந்த 1-ஐ இந்த மாடுலஸ் அந்த 1-ஐ மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஒரு டிவிஷனில் ரிமைண்டர் மட்டும் வேணும்னா மாடுலஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு கோஷியன்ட் மட்டும் வேணும் சார், ரிமைண்டர் வேண்டாம், வெறும் கோஷியன்ட் மட்டும். இப்போ இதே கால்குலேஷனில் கோஷியன்ட்டுங்கிறது 2 இல்லையா, ஸோ எனக்கு 2 மட்டும் ஆன்சராக வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃப்ளோர் டிவிஷன் ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ளோர் டிவிஷனுங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி த கோஷியன்ட் ஆஃப் எ டிவிஷன். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 5/2 இல்லையா, 5/2 அதோடைய கோஷியன்ட் என்னென்னா 2 தான். ஸோ இது 2-ஐ மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தா இந்த டிவிஷன், மாடுலஸ் அண்ட் ஃப்ளோர் டிவிஷன், இது மூணுமே டிவிஷன் ரிலேட்டட் ஆப்ரேட்டர்ஸ் தான். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. டிவிஷன்னா கம்ப்ளீட் ஆன்சர் வரும், மாடுலஸ்னா இட் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி ரிமைண்டர், ஃப்ளோர் டிவிஷன்னா இட் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி கோஷியன்ட். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ரெண்டு ஆப்பரண்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு ஆப்பரண்ட் ஃப்ராக்ஷனல் வேல்யூவாக இருந்தால் வர ரிசல்ட்டும் ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 5.0+2 அப்படின்னு போடுறோம். 5.0ங்கிறது ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர். அந்த ஃப்ராக்ஷனல் நம்பரை நீங்கள் ஒரு ஆர்டினரி இன்டிஜர் நம்பரோட ஆட் பண்ணால் கூட வர ரிசல்ட்டு ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும். வராஸ் எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேஷனுமே இதே மாதிரி தான். அது அடிஷனாக இருக்கலாம், சப்ட்ராக்ஷனாக இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனோ எக்ஸ்பரண்ட்டோ எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆப்பரண்ட் ஃப்ராக்ஷனாக இருந்தால் ஆன்சர் ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும். பட் இந்த ரூல் டிவிஷனுக்கு பொருந்தாது. டிவிஷனில் ரெண்டு ஆப்பரண்ட்டுமே ஃப்ராக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை இன்டிஜராக இருந்தாலும் சரி, வர்ற ஆன்சர் என்னமோ ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 5/2 போடுறோம். 5-2 இது ரெண்டுமே இன்டிஜர் தான், பட் ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னா 2.5, அது ஃப்ராக்ஷனாக தான் வரும். ஸோ இது டிவிஷனுக்கு மட்டும்தான். பட் மற்ற ஆப்ரேட்டர்ஸ், இப்போ மாடுலஸாக இருந்தாலும் சரி, ஃப்ளோர் டிவிஷனாக இருந்தாலும் சரி, அதில் ஏதாவது ஒரு ஆப்பரண்ட்டு ஃப்ராக்ஷனாக இருந்ததுன்னா வர ஆன்சர் ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். ரெண்டு வேல்யூஸையும் கம்பேர் பண்ணுறது தான் இதோட வேலை. அதனால தான் இதுக்கு கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர் இல்லை ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். இது ஆக்சுவலாக பூலியன் ஆப்ரேட்டர். பூலியன் ஆப்ரேட்டர்னா என்ன சார்னா, இதோட ரிசல்ட் வந்து எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் இருக்கும், வேறு எந்த ரிசல்ட்டும் வராது, எந்த வேல்யூவும் வராது. இது நம்ம ஏற்கனவே 11th படிச்சிருக்கோம் இல்லையா, அது ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவல், இஸ் ஈக்குவல், கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, அண்டு நாட் ஈக்குவல் டு. ஸோ இதெல்லாம் வந்து ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். ஓகே, யூஸ்வலாக ஒரு ரிலேஷனல் ஆப்ரேட்டரை ஸ்டூடெண்ட் லெவலில் எப்படி அதை ரீட் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் 10 அப்படின்னு எழுதியிருக்கேன். இதை நிறைய பேர் எப்படி ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏ இஸ் கிரேட்டர் தென் 10 அப்படின்னு எழுதுறீங்க. அப்படின்னா என்ன மீனிங், இப்போ ஏ இஸ் கிரேட்டர் தென் அப்படின்னா ஏங்கிறது இல்லை, ஏல இருக்கிற ஏதோ சம் வேல்யூ இல்லையா. ஸோ த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் 10. அது எப்படி கன்ஃபார்மாக வேல்யூ ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் 10 சொல்கிறீங்க? ஏல என்ன வேல்யூ இருக்குன்னு நமக்கு தெரியாத வரைக்கும் ஏவோட வேல்யூ 10-ஐ விட கிரேட்டர்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ரீட் பண்ணுற பேட்டர்னே தப்பு. இது ஆக்சுவலாக எப்படி ரீட் பண்ணணும்னா, இந்த ஏக்கு பக்கத்தில் ஈஸ்ன்னு போட்டிங்க இல்லையா, இந்த இஸ்ஸுங்கிற வெர்பை அந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி கொண்டு வந்துடும். ஆன்சலரி வெர்ப் இஸ்ஸை முன்னாடி கொண்டு வந்துடணும். இப்போ இதை படித்து பார்த்தீங்கன்னா இஸ் ஏ கிரேட்டர் தென் 10, இது குவெஸ்டினாக மாறிடுது. ஸோ இப்போ இந்த மாதிரி க்வெஸ்டனுக்கெல்லாம் நான் நீங்கள் இங்கிலீஷ் கிராமரில் படிச்சிருப்பீங்க, அதனால் எஸ்ஆர்னோ டைப் க்வெஸ்டின்னு சொல்லுவாங்க. இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ கிரேட்டர் தேன் 10 அப்படின்னு என்ன அர்த்தம், ஏல இருக்கிற வேல்யூவை விட 10 பெருசா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன இருக்கும், ஒன்று எஸ்ன்னு இருக்கும். ஒருவேளை ஏவில் இருக்கிற வேல்யூ 10-ஐ விட கிரேட்டராக இருந்ததுன்னா எஸ்ன்னு இருக்கும், அப்படி இல்லைன்னா நோ அப்படின்னு இருக்கும்.
இப்போ யூஸ்வலாக இந்த எஸ் நோ அப்படிங்கிறது தான் இங்கே நாம் பூலியன் வேல்யூஸான ட்ரூ ஆர் ஃபால்ஸால் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ எஸ் அப்படிங்கிறது ட்ரூன்னு அர்த்தம், நோ அப்படிங்கிறது ஃபால்ஸ்னு இங்கே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ எப்போவுமே நல்லா கவனிச்சிங்க, ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லா ரிலேஷனல் ஆப்ரேட்டருமே நாட் ஓன்லி கிரேட்டர் தேன் லெஸ் தேன்லாம் இருக்கிற எல்லா ரிலேஷனல் ஆப்ரேட்டரையும் யூ ஹாவ் டு ரீட் லைக் திஸ். ஓகே, இப்போ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இஸ் ஈக்குவல், இப்போ நான் இன்டராக்டிவ் மோடில் 100 இஸ் ஈக்குவல் 50, இதை நான் எப்படி ரீட் பண்ணணும், இஸ் 100 ஈக்குவல் டு 50, அதாவது 150 ஈக்குவலாக இருந்தால் ட்ரூன்னு வரும், ஈக்குவலாக இல்லைன்னா ஃபால்ஸ்னு வரும். இப்போ ரெண்டு ஈக்குவல் இல்லை ஃபால்ஸ் வந்துருக்கு. லைக் இப்போ கிரேட்டர் தேன் பாருங்கள், இஸ் 100 கிரேட்டர் தேன் 50, எஸ் ட்ரூ. லெஸ் தேன், இஸ் 100 லெஸ் தேன் 50, நோ ஃபால்ஸ், இட் இஸ் நாட் லெஸ் தென் 50, அதனால் ஃபால்ஸ்னு வந்துடும். ஸோ லைக் தட் இதே மாதிரி தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இஸ் 100 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 100, இட் இஸ் நாட் கிரேட்டர் தேன் பட் இட் இஸ் ஈக்குவல் டு 100. அப்போ இதுக்கு என்ன ஒரு ஆன்சரு, ட்ரூ அப்படின்னு வரும். இப்போ புரியுதா? இதை நீங்கள் அதை படிச்சிங்கனாலே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இப்போ இஸ் 100 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 50, இட் இஸ் நாட் லெஸ் தேன் ஆஸ் வெல் அஸ் நாட் ஈக்குவல். இது லெஸ் தேனும் இல்லை ஈக்குவலும் இல்லை, அகைனால இட் ரிட்டர்ன்ஸ் ஆஸ் ஃபால்ஸ். நாட் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டுனா இது ஈக்குவலாக இல்லையான்னு பாரு, இஸ் 100 நாட் ஈக்குவல் டு 50, எஸ் 100 இஸ் நாட் ஈக்குவல் டு 50. அப்போ எஸ்னாலே என்ன அர்த்தம், ட்ரூ. ஸோ எல்லா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸுமே எய்தர் இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, பிகாஸ் இது வந்து பூலியன் ஆப்ரேட்டர். புரியுதா என்னென்னு? நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். பைத்தானில் மூணு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அண்டு ஆறு நாட்டு. சிம்பிள் கிடையாது, இங்கே கம்ப்ளீட்டாக நீங்கள் வேர்ட்ஸில் தான் யூஸ் பண்ணணும், ஏஎன்டி அண்டு ஓ ஆர் ஆர் அந்த மாதிரி. ஸோ இப்போ இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு கண்டிஷன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ டி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 15, பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 20, இது கண்டிஷன். தட் இஸ் த வேல்யூ ஆஃப் டி ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 15, த வேல்யூ ஆஃப் பி ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 20. பட் ஆக்சுவல் வேல்யூஸ் என்ன இருக்குன்னா, டியோட வேல்யூ 14 அண்டு பியோட வேல்யூ 21 இருக்கு. இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன் பாருங்க, ஆர் ஈக்குவல் டு டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 15 அண்டு பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 20. இங்கே டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 15ங்கிறது எப்படி ரீட் ஆகும், இஸ் டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 15 அப்படின்னா என்ன அர்த்தம், டியோட வேல்யூ 15க்கு ஈக்குவலா இல்லை 15 விட பெருசா கிரேட்டரான்னு பார்க்கணும். லைக் அதே மாதிரி இப்போ பாருங்கள், பி greater than equal to 20, இதை எப்படி ரீட் பண்ணணும், இஸ் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 20 அப்படின்னா என்ன அர்த்தம், பியோட வேல்யூ 20 விட பெருசா இல்லை ஈக்குவலா அப்படின்னு அர்த்தம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுங்க, இஸ் டி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 15, பட் ரியலாக டீயோட வேல்யூ எவ்வளவு, 14. அப்போ இட் இஸ் நாட் கிரேட்டர் தென் 15. அப்போ இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கண்டிஷன் என்னது, ஃபால்ஸ். Second condition, is p greater than or equal to 20, the real value of p is 21, the given value 21, அங்கே வந்து 20 இருக்கிறதுனால the second condition is true. இப்போ ஒரு condition false, ஒரு condition true, பட் நடுவில் கன்ஜங்ஷனாக இருக்கிறது and. அண்டோட ரூல் படி ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ஃபைனல் ட்ரூவாக வரும், பட் இங்கே ஒரு ஃபால்ஸ் ஒரு ட்ரூ வந்ததுனால ஃபைனலாக இட் ரிட்டர்ன்ஸ் ஆஸ் ஃபால்ஸ். பட் ரியலாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனில் ரெண்டு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் தனித்தனியாக கொடுத்துருந்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ்னு வந்துருச்சுன்னா அப்சல்யூட்டாக அது ரெண்டாவது கண்டிஷனை செக் பண்ணவே செக் பண்ணாது. இது லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் முன்னாடி நீங்கள் லெவன்த்துலேயே இதை படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த கேஸில் கூட பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு, செகண்டு ட்ரூன் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அப்போ ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டாலே அது செகண்ட் கண்டிஷனுக்கு போகவே போகாது, ஏன்னா ஒரு ஃபால்ஸ் வந்தாலே அண்டுன்னு இருந்தால் அப்சல்யூட்டாக அது ஃபால்ஸாக தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் ஃபைனலாகவே அது ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணிடும். வேறாஸ் ஃபஸ்ட் கண்டிஷன் ட்ரூன்னு இருந்தால் மட்டும்தான் அண்டு செகண்ட் கண்டிஷனையும் போய் செக் பண்ணி பார்க்கும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ அண்டை பற்றி பார்த்தோம் இல்லையா, இப்போ ஆர், ஆறுங்கிற லாஜிக்கல் ஆப்ரேஷன் இது ரொம்ப ஈஸி. அண்டு வந்து ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும், ஆறில் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட போதும். இப்போ ஆரை யூஸ் பண்ணி இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்கள், இஸ் டி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 15, ஆர் இஸ் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 15. இப்போ ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு வரும் இல்லையா, பிகாஸ் த ரியல் வேல்யூ ஆஃப் டி இஸ் 14.
whereas the condition it should be greater than or equal to 15. So absolute-ஆ இதோட ஆன்சர் ஃபால்ஸ்னு வரும். R பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸ், எய்தர் ஃபால்ஸ் ஆர் ட்ரூ, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட இட் ரிட்டர்ன்ஸ் ஆஸ் ட்ரூ தான். அதனால் R செகண்ட் கண்டிஷனையும் செக் பண்ணி பார்ப்போம். இந்த செகண்ட் கண்டிஷன் என்ன, இஸ் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 20? எஸ், பிகாஸ் த வேல்யூ ஆஃப் பி இஸ் 21. ஸோ த செகண்ட் எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட்டு ட்ரூன்னு இருக்கும். ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூவும் ஒரு ஃபால்ஸும் இருக்கிறதுனால R என்ன பண்ணும், ஃபைனலாக ட்ரூன்றத ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட்டு நாட். நாட் ஒரு சிம்பிள் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். நாட் என்ன பண்ணும்னா, நீங்கள் என்ன இன்புட்டாக இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாட் ஆர்னு எழுதியிருக்கேன். இப்போ ஆரில் என்ன வேல்யூ இருக்குது, ட்ரூன்னு இருக்குது. அப்போ நாட் ஆர்னால் என்ன வரும், ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா ட்ரூவோட ஆப்போசிட் என்னது, ஃபால்ஸ். ஸோ நாட் நீங்கள் எதை இன்புட்டாக கொடுத்தாலும், ட்ரூவை கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் ஈக்குவல் டு, சிங்கிள் ஈக்குவல்டி இஸ் வெரி சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ ஏங்கிறது ஒரு வேரியபிள், 10ங்கிறது ஒரு வேல்யூ. இப்போ இது என்ன பண்ணணும்னா, ஏ ஈக்குவல் டு 10ன்னு எழுதுனா இந்த 10ங்கிற வேல்யூவை ஏல அசைன் பண்ணிடும். ஸோ ஹியர் ஆஃப்டர் த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 10. இப்போ பிரிண்ட் ஏ கொடுத்தீங்கன்னா ஏல என்ன வேல்யூ இருக்கோ, 10ன்னு இருக்கோ, அது 10ன்றதை டிஸ்பிளே பண்ணும். நிறைய வெரைட்டி ஆஃப் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு நம்ம சிபிபியில் படிச்சிருப்போம், அதே தான். இப்போ ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. இப்போ இதை நீங்கள் எப்படி எழுதணும்னா, ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கும். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 10, ப்ரீவியஸாக அசைன் ஆகிருக்கும் இல்லையா, ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஏற்கனவே அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 2 அப்படின்னு எழுதுறோம். ஸோ இப்போ ரிசல்ட் என்ன இருக்கும்னா, ஏ அதாவது 10 + 2 = 12 நமக்கு ரிசல்ட் வந்துடும். இப்போ புரியுதா, ப்ளஸ் ஈக்குவல்ட்டுங்கிறது. ஸோ ஆட் பண்ணுற வேல்யூ அகெயின் அந்த ஏலேயே போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ இதே மாதிரி பாருங்கள், மைனஸ் ஈக்குவல் டு, இதை எப்படி எழுதுவீங்க, ஏ மைனஸ் ஈக்குவல் டு 2. இந்த 2ங்கிறது ஏதோ 2 or 3 ஏதோ சம் வேல்யூ இருக்கலாம். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் 2 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் ஏங்கிறது ப்ரீவியஸாக அதோட வேல்யூ 12. ஸோ இப்போ என்ன ஆகுது, 12 - 2 என்ன, 10. ஸோ இந்த 10ங்கிற அந்த ரெடியூஸ்டு வேல்யூ அகெயின் ஸ்டோர்ட் இன் ஏ, ஸோ ஏ மைனஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டிங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் 2 அப்படின்னு அது எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ரிக் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டிருக்கோம். இது மல்டிப்ளிகேஷன் எக்ஸ்பிரஷன். ஸோ இங்கே என்ன எழுதியிருக்கிறோம்னா ஏ ஆஸ்ட்ரிக் ஈக்குவல் டு 2 அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கோம், ஏ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 2, தட் இஸ் ஏ மல்டிப்ளைடு பை 2. ஸோ ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூவை 2 மல்டிப்ளை, ப்ரீவியஸாக ஏவோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 10 இருக்குது இல்லையா. ஸோ இப்போ 10-ஐ 2 மல்டிப்ளை பண்ணும். ஓகே, அப்போ 10 × 2 எவ்வளவு, 20. ஸோ இந்த 20ங்கிற அந்த நியூவாக அரைவ் ஆச்சு இல்லையா, அந்த வேல்யூ எங்கே போயிடும், நேராக அகெயின் ஏலேயே போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ புரியுதா இது எப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரும் ஒர்க் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஈக்குவல் டு, இங்கே எப்படி எழுதியிருக்கோம், ஏ ஸ்லாஷ் ஈக்குவல் டு 4, தட் இஸ் ஏ ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 4. ஏவை 4, அதாவது ப்ரீவியஸாக ஏல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ 4 டிவைட் ஆகி, அந்த 4 டிவைட் ஆன அந்த ரிசல்ட் கோஷியன்ட் வரும் இல்லையா, அந்த கோஷியன்ட் அகெயின் அது ஏலேயே ஸ்டோர் போய்ட்டு. இப்போ ப்ரீவியஸாக ஏல இருக்கிற வேல்யூ 20, ஸோ அதை 4 டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 5 வரும். ஸோ அந்த 5 தான் ஏல இப்போ ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த ஸ்டெப்பில் ஏவோட வேல்யூ 5 அப்படின்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா மாடுலஸ் ஈக்குவல் டு, இது எப்படி அதே மாதிரி தான், ஏ மாடுலஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டால் ஏ ஈக்குவல் டு ஏ மாட் ஆஃப், ஏ ஈக்குவல் டு ஏ மாட் ஆஃப் 2 அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் ஏவோட வேல்யூ அகெயின் 2 டிவைட் பண்ணி, இந்த இடத்துல 2 போட்டதுனால 2 டிவைட் பண்ணி அதோடைய ரிமைண்டரை மட்டும் அது எடுத்துக்கும். ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ 5, ப்ரீவியஸ் கேஸில் ஏவோட வேல்யூ 5 ஆகிடுச்சு. 5-ஐ 2 டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்ன வரும், 1 வரும், கோஷியன்ட்டு 2 வரும் இல்லையா. ஸோ இப்போ நமக்கு வந்து மாடுலஸ் யூஸ் பண்ணதுனால இட் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி ரிமைண்டர். ஸோ லைக் தட், அதே மாதிரி எக்ஸ்போனன்ட் ஈக்குவல் டு, ஸோ ஏ எக்ஸ்போனன்ட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டிங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஏ எக்ஸ்போனன்ட் ஆஃப் 2, தட் இஸ் ஏவோட ப்ரீவியஸ் வேல்யூ எக்ஸ்போனன்ட் ஆஃப் 2. ஏவோட ப்ரீவியஸ் வேல்யூ 1, எக்ஸ்போனன்ட் ஆஃப் 2. ஸோ 1/2 ஆல்வேஸ் 1 தான் இருக்கும், இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோர் டிவிஷன் இதே மாதிரி தான், முன்னாடி நீங்கள் லேர்ன் பண்ணீங்க இல்லையா, இதே மாதிரி தான் ஃப்ளோர் டிவிஷனும். ஸோ இது வரைக்கும்
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி பைத்தானில் ஒர்க் பண்ணுதுங்கிறத பற்றி பார்த்தீங்க. அண்டு ஃபைனலாக கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர்னா என்னப்பா, இட்ஸ் அ டேர்னரி ஆப்ரேட்டர். டேர்னரி ஆப்ரேட்டர்னா என்னங்கிறத பற்றி நீங்கள் லெவன்த்லேயே லேர்ன் பண்ணியிருக்கீங்க இல்லையா. பட் சிபிபியில் லேர்ன் பண்ண டேர்னரி ஆப்ரேட்டருங்கிறது இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ 1 இஃப் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் எல்ஸ் வேல்யூ 2 அப்படின்னு இருக்குது. இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷனுங்கிறது தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷனோட வேல்யூ ட்ரூன்னு இருந்தது அப்படின்னா வேல்யூ 1 எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷனோட வேல்யூ ஃபால்ஸுன்னு இருந்ததுன்னா அது எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். இப்போ எல்ஸ்ன்னு இருக்கு இல்லையாங்க, எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். எப்போ எல்ஸ் பார்ட் போவோம்னா டெஸ்ட் எக்ஸ்பிரஷனோட வேல்யூ ஃபால்ஸ்ன்னு இருந்தால் அப்போ இட் ரிட்டர்ன்ஸ் வேல்யூ 2. இது புரியுதான்னு பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வேல்யூ 1 வேல்யூ 2னு ரெண்டு வேல்யூ இருந்தாலும் ஏதாவது ஒரு வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். அந்த வேல்யூ தான் வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். அது எந்த வேல்யூங்கிறது அந்த எக்ஸ்பிரஷனை பொறுத்தது தான். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், டீயோட வேல்யூ 14 அண்டு பியோட வேல்யூ 21னு கொடுத்துட்றோம். இது கண்டிஷன் என்னென்னா டீ ஷுட் பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 15 அண்டு பி ஷுட் பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 20. இதை நான் வந்து ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனாக எழுதியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ், பாஸுங்கிறது இங்கே வேல்யூ 1. இஃப் டீ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 15 அண்டு பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 20ங்கிறது டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், எல்ஸ் ஃபெயில். இப்போ இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா டெஸ்ட் எக்ஸ்பிரஷனை பார்க்கும். இப்போ டெஸ்ட் எக்ஸ்பிரஷனே ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனாக இருக்குது. ரெண்டு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இஸ் டி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 15? நோ, டீயோட வேல்யூயோட 14. அப்போ இட் இஸ் நாட் கிரேட்டர் தென் 15. ஸோ அப்சல்யூட்லி இட் ரிட்டர்ன்ஸ் ஆஸ் ஃபால்ஸ் இல்லையா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனில் ரெண்டு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருந்து அதை அண்டு கன்ஜங்ஷன் இருந்தது அப்படின்னா அது ஃபஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சுனாலே செகண்ட் கண்டிஷன் அது செக் பண்ணாது. அப்போ என்ன ஆகும், இங்கே ஃபால்ஸுன்னு வந்ததுனால அகெயின் ரெண்டாவது ரிலேஷன் கண்டிஷனை செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ஃபால்ஸுன்னு வந்தால் அப்சல்யூட்டாக ஃபைனல் ஆன்சர் ஃபால்ஸுன்னு தான் இருக்க போகுது, ஏன்னா இங்கே அண்டு இருக்கிறதுனால. ஸோ இப்போ இதை ட்ரூன்னு இருந்திருந்தால் வேல்யூ 1 இருக்கிற பாஸ்ன்னு வந்திருக்கும். இது ஃபால்ஸுன்னு இருக்கிறதுனால இது நேராக எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். இப்போ எல்ஸ் பார்ட்டில் என்ன இருக்குன்னா ஃபெயில்னு இருக்குது. அப்போ ஆரோட வேல்யூ ஃபைனலாக என்னன்னு ரிட்டர்ன் ஆகும், ஃபெயில் அப்படின்னு ரிட்டர்ன் ஆகும். இது புரியுதா? இதை நம்ம ப்ராக்டிக்கலாக உங்கள் சிஸ்டத்தில் போட்டு பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் லேர்ன் பண்ண எல்லா ஆப்ரேட்டர்ஸையும் சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதி உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.